தமிழர்களை குறி வச்சு அழிக்கப்படுகிறார்கள். அவருடைய மொழி அழிக்கப்படுகிறது, அவருடைய இனம் அழிக்கப்படுகிறது, அவருடைய வளங்கள் அழிக்கப்படுகிறது, அவருடைய உரிமைகள் மறுக்கப்படுகிறது. அதுக்காக தான் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கோம். தயவு செஞ்சு கேள்விகளை கடைசி வைங்க, எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கு. ஏன்னா அவ்வளவு நாங்கள் தாங்கிக்கிட்டு இருக்கோம். ஒரு கேள்வி கேட்டவொடனே எல்லாரும் கோபம் வந்துடக்கூடாது, அவ்வளவு தாங்கிக்கிட்டு இருக்கோம். ஒரு முதலமைச்சர் பதவி இருக்கிறார், முன்னாள் முதலமைச்சர் அந்த பதவியேற்பின் போது சொல்றாரு, நான் ஊடகங்களை வார வாரம் சந்திப்பேன்னு சொல்றாரு. 5 ஆண்டுகள் பதவி முடிகிற வரைக்கும் ஒரு முறை கூட ஊடகங்களை சந்திக்கல. எங்கிருந்து தமிழ்நாட்டு ஊடகங்கள் யார் கேள்வி கேட்டீங்க? போற வரலாம் பிடிச்சி வச்சு இன்னைக்கு விவாதம் எனக்கு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்களா எங்களுடைய ஒரு அங்கம். இங்க பாருங்க, மக்களை காப்பது 4ங்க. என்ன துறை தெரியும் உங்களுக்கு? ஆட்சித்துறை மேல நம்பிக்கை இருக்கா மக்களுக்கு? நிர்வாகத்துறை இல்ல, நீதித்துறை கேட்டு பாருங்க, மக்களை கேளுங்க. இன்னைக்கு சமூக ஊடகங்கள் என்ன பாடுபடுத்து பாருங்க. ஊடகத்துறை மேல மக்கள்கிட்ட கேளுங்க, ஊடகத்தின் மேல மக்களுக்கு மதிப்பு இருக்கா இல்லையாங்கிறத. இங்க நம்ம சண்டை போட்டு அதை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கு மக்கள் நசுக்கப்படுறதுக்கான காரணம் இதுதான் முக்கியமானது. யார் யாரை வளர்த்தெடுக்கணுங்கிறது இல்ல, புறம்போக்கு தருதலை இதெல்லாம் தான் வந்து மேல போயிட்டே இருக்கு. இன்னைக்கு மக்களுடைய வாழ்வை சூறாடினவங்க எல்லாம் இவங்க தான், கொண்டாடப்பட்டவர்கள் தான். எவன் இந்த சமூகத்துக்காக பாடுறோம், அவன் எங்க இருக்கான்னு தெரியல. இதெல்லாம் என்றைக்கு மாறப்போகுது? நாங்க போயிடும் ஒன்னு 15 ஆண்டுகளோ 20 ஆண்டுகளோ, அடுத்து வர எங்களோட பிள்ளைகள் என்ன? இனி தமிழர் இருப்பானா? எல்லாரும் குடிச்சுக்கிட்டான். அவனை மறுமணவே மாத்தியாச்சு, அவனுடைய நிலத்தை மலடை ஆக்கியாச்சு, தண்ணி இல்லாம பண்ணிட்டான், உணவை விஷமாக்கிட்டான், நீரை மாசுபடுத்திட்டான். எல்லாத்தையும் விட நான் இந்த 3 மாதமாக இந்த பார்த்துருக்கீங்களா, ஒரு போட்டோவது பார்த்துருக்கீங்களா, தூக்கி போட்டு போயிட்டேன். 35 ஆண்டுகளாக இந்த தமிழ் திரையில, இந்த தமிழ் திரைப்படத்துறையில் உதவி ஒளிப்பதிவாளராக இருக்கிற காலத்திலிருந்து இந்த தமிழ் அரசியல், தமிழ் தேசிய அரசியல், தமிழ் இலக்கியம், உலக சினிமா இப்படியே பேசி போராட்டங்கிற எத்தனை முறை கைதாக இருக்கேன். எல்லாம் பண்ணி பார்த்து கடைசியாக இந்த மக்களை ஒன்றுமே செய்ய முடியாது. புரியல, அதிக யாரு காசுதாரா அவனுக்கு தான் ஓட்டு போட போது நம்ம இந்த வேலை நின்று ஒதுங்கிட்டேன். என்ன சண்டை போட்டு குடிச்சு இந்த ஆளு எடுத்துட்டு வந்தேன். ஏன் இதை சொல்றேன்னா, மனம் அப்படியே கனந்து போதும். இன்றைக்கு இருக்கிற என்ன, தமிழை பேசுற பிள்ளைகள் முட்டி போட வைக்கிறாங்க. தமிழை பேசுற நம்ம பிள்ளைகள் அவமானமா நினைக்குது. 10 பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போனா தமிழ்ல பேசுறவன பார்த்து சிரிக்கிறான். என்ன தமிழ்நாடு இது? தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்கிறது அவமானம் இல்ல உங்களுக்கு எல்லாம்? எதுல தமிழ் இருக்கு? என்ன இருக்கு சொல்லுங்க, எங்க தமிழ் இருக்கு? எதனால இது தமிழ்நாடு? அதனாலதான் நாங்க கூடியிருக்கோம். படம் எடுக்கிறவங்க எல்லாம் படைப்பாளி கிடையாது. முதல்ல மக்களை மகிழ்வுக்கெல்லாம் என்ன கலைஞனா? மக்களை எழுச்சி கொள்ள வைக்கிறவன், சிந்திக்க வைக்கிறவன், தூண்டி விடுறவன் தான் கலைஞன். அப்படிப்பட்டவர்களை, குறிப்பிட்டவர்களை இங்க வந்து தேர்ந்தெடுத்து இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உருவாயிருக்கு. இது ஏன்னா, இது அந்த மண்ணுக்காக, மொழிக்காக, இனத்துக்காக நாம ஏதாவது நன்றி கடன் செய்துட்டு போவோங்கிறதவர் தான், வேற எதுவுமே கிடையாது. எங்களுக்கு போய் நாடாளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ உட்காந்து பளபளப்பு கார்ல போறதுக்கு இங்க யாருக்கும் எனக்கு இல்லை. மாட்டிருக்கேன், இது இல்ல. ஏன்னா மிக கவனமாக தமிழர் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்க பாருங்க, தமிழர் கலை இலக்கிய பண்பாட்டு பேரை வேணும் அமைக்கப்பட்டிருக்கு. எத்தனை வெளிநாடுகளுக்கு போறேன், தமிழை எல்லா இடங்களையும் ஏமாத்துக்கிட்டு எல்லாத்தையும் நிறுத்திட்டேன் நான். எங்க போங்க தமிழ் சங்கம் வச்சா யார தலைமையில் இருக்கான்னு பார்த்தா பிறமொழிக்காரா இருக்கான். இவனுக்கு அங்க வந்து வாய குழந்தை உட்காந்துட்டு இருக்கான் எல்லாரும். இது வந்து ஏன்னா, இது ஒண்ணு ஒண்ணா களை எடுக்க வேண்டிய காலம், களை எடுக்க வேண்டிய காலம் இது. எத்தனை போராட்டங்கள் நடக்குது, என்ன நடக்குது? இந்த போராட்டம் யாருக்கு உதவுச்சு? எல்லாரும், நானும் போராடுறேன், நானும் நடந்து வரேன், எல்லாம் சரிங்க. சரி, ஊடகங்களுக்கு தான் தீனி. என்ன கிடைச்சது பலன்? பலன் கிடைக்காதுங்க. கேரளாவில் என்னது நன்றாதுங்க, கேரளாவில் ஒரு பொது பிரச்சனைனா, அவங்களோட இனத்துக்கான பிரச்சனை, மொழி பிரச்சனை, உரிமை பிரச்சனை, ஒரே மேடையில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வராங்க, சாதிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நடக்குதா? நடக்குதா? கர்நாடகத்தில் எப்படி? பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவில் எப்படி? இங்கெல்லாம் நடக்குது, இங்கே ஏன் நடக்கல? தமிழர்களுக்கான அரசியல் விழிப்புணர்வை தொடர்ச்சியாக பிறமொழிக்காரர்கள் சிதைச்சுக்கிட்டு வர்றதுதான் இங்க காரணம்.
இதல குற்றவாளி யாருங்க சட்டங்கிறது யாருக்குங்க சட்டத்தை பார்த்து பயப்படுறவங்க யாரே அன்றாடம் காச்சி நம்மள மாதிரி ஆளுங்க தான் ஐயோ ஒன்னு பேசினா புடிச்சு உள்ள போடுறாங்க அது போடுறாங்க இங்க இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளடிக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் 20 வருஷம் கழிச்சு தீர்ப்பு கொடுப்பீங்க 20 வருஷம் கழிச்சு தீர்ப்பு கொடுப்பீங்க அதுக்குள்ள 200 ஆண்டுகள் இந்த தமிழ்நாடு பிள்ளை பண்ணவே இல்ல என்ன பெரிய நீதி இது என்ன பெரிய ஊடகம் ஏன்னா யாரை பார்த்து கேள்விக்குன்னு உங்களுக்கு தெரியல இங்க ஏதோ உணர்வுல நம்ம ஏதாவது செய்யணும்னு வந்திருப்போம் எங்களை புடிச்சிக்கிட்டு அது என்ன இது என்ன இது என்ன எங்களை பேச விடுங்க சரிங்களா ஓகே ஓகே சரி அண்ணா ஏன்னா எங்களுக்கு வேற யாருமே தெரியல இவர் இவர் இல்லைனா நான் சென்னையை பார்த்துக்க மாட்டேன் அந்த 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 திரைப்படம் அதுக்குள்ள எங்களோட தமிழை பார்த்தேன் என்னுடைய மண்ணை பார்த்தேன் என்னுடைய மூதாதையர்களை பார்த்தேன் என்னுடைய உறவுகளை பார்த்தேன் அதுக்கு முன்னாடி இருந்த திரைப்படம் பேசல எந்த தமிழனும் வேட்டிய இப்படி மடிச்சு காட்டி நான் பார்த்ததில்ல 1960க்கு முன்னாடி எல்லாம் இப்படி கட்டிருந்தான் இப்படிதான் கட்டிருந்தான் இவரு தான் எங்களை கூட்டு வந்தார் இப்பதான் எங்களுடைய கலை எங்க மக்களை பத்தி பேச வந்திருக்கு அதனாலதான் நாங்களாம் பேசிக்கிட்டு இருக்கோம் இதுல குற்றவாளி யார் தெரியுங்களா நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியும் அதை நடைமுறைப்படுத்த மறுக்கிற தண்ணீர் தர மறுக்கிற கர்நாடகா எத்தனை முறை சொல்லியிருக்கு ஒரு திரைப்பட காட்சிக்காக தென்றல் படத்துக்காக நானு காவிரி தொடர்பான ஒட்டுமொத்த வரலாறையும் அது தொடர்பான போராளிகளையும் தொடர்ந்து நம்ம பார்த்த அத்தனை புத்தகங்களையும் படித்து தான் அதில் காட்சி அமைச்சேன் சும்மா ஏனோ பண்ணுவோம்னு நான் எழுதலை இன்றைக்கு இந்த இழப்பு யாரால் நடந்திருக்கு அவங்கவுங்க சுயநலனுக்காக கொடுத்துட்டு அவங்களாம் சேர்ந்து போய் போராடிக்கிட்டு இருக்காங்க இது இந்த வரலாறு மக்களுக்கு தெரியாது நேற்று கூட ஒரு நடிகர் பேசுறாரு அங்கே தண்ணி இருந்தால் தானே கொடுப்பான் அட முட்டாளங்களே முதல்ல தெரிஞ்சுக்குங்க நதி என்பது இருக்கிறவங்க எடுத்துட்டு மீதி தர்றது இல்ல நன்னி நதிநீர் பங்கிடுங்கிறது தண்ணி அந்த நதி புறப்பட்டு கடைசியாக எங்க வந்து கடல் அடையுதோ அந்த பகுதியை சேர்ந்தோம் பயன்படுத்தணும் மீதியை தான் மொத்தம் பயன்படுத்தணும் இதுதான் நதிநீர் சட்டத்தினுடைய அடிப்படை இது முதல்ல புரிஞ்சுக்கணும் இருந்தா தானே கொடுப்பான் அவனுக்கே இல்ல இது மாதிரி பேசாதீங்க ஓடி போயிடுங்க ரெண்டாவது கர்நாடக அரசு மறுத்தது நீதிபதிகள் எதுக்கு கோட்டை போட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இல்லை எடுக்கலை எங்களை மாதிரி ஆளுங்களை பிடிச்சி உள்ள போடுங்க அப்புறம் இந்த நடுவன் அரசு கண்டுக்காமல் உட்காந்துக்கிட்டு இருக்கு எங்க இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணுங்கிறதுக்காக 17 ஆண்டுகள்ங்க வழக்கு எங்க ஒரு ஒரு போர்டு காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு ஒன்று உருவாக்கினா இந்த மாநிலங்களுடைய குறுக்கீடு இருக்காது அது மைய அரசனுடைய நடவடிக்கையில் போயிடும்னு ஒன்று அமைக்கிறாங்க அதை உடல் அதை கெசட்டில் போடுறதுக்கு 10 வருஷம் அப்புறம் 2007 இது பெற்ற பிறகு இப்போ இந்த வரைக்கும் 10 வருஷம் இதுக்கு நாங்கள் போராடி செத்துக்கணும் தமிழை மாதிரி முட்டாள் இருந்திருப்பாங்க அது இன்னமும் புரிஞ்சிக்கல பல சாதிகளாக பல ஐயோ பல கட்சிகளாக எல்லாம் ஒதுங்கி கிடக்கிறான் நான் சொல்கிறேன் குற்றவாளி யார் தெரியுமா அதில் இங்கே எல்லாரும் போராட்டம் நடத்துகிறாங்க உண்மை இதுதான் இதை விட உண்மை இல்லவே இல்லை நடத்துங்க எல்லாம் சரி ஊடகங்களுக்கு திணிப்பு முடிஞ்சு போச்சு இது என்ன திறமை செய்யணும் இங்கே குற்றவாளி யாருன்னா மத்திய அரசுங்கிறது ரெண்டாவது தான் நான் பார்க்குறேன் ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சனையை தீர்க்க மறுக்கிற தமிழகத்தினுடைய அனைத்து கட்சிகளும் தான் இல்லைன்னு சொல்கிறவங்க இனிமேல் எதிர்காலத்தில் நாங்கள் எந்த தேசிய கட்சிகளுடன் தேர்தல் உடன்படிக்கை வைத்துக் கொள்ள மாட்டோம்னு அறிவிக்கிட்டோம் அறிவிப்பாங்களா அறிவிக்க சொல்லுங்க அப்புறம் அவங்க காவிரி பத்தி பேசுறோம்.